தான் ஓடுவான், ஒரு முருகா திரும்பி வருவான். துரித்து பாடி மதிலை கிழிப்போ, மகிழ்ந்து பாடி எரிவோ. கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கையில் உறுதியாயிருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நன்மைக்கு பங்காளிகளாய் மாறுவீர்கள். உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. கடைசி யுத்தம் இது, இது கடைசி யுத்தம், இது கடைசியான யோர்தான். தண்ணீரை கடக்கும் பொழுது விசனமாய்த்தான் இருக்கிறது. அப்பா, கரை புரண்டு ஓடுகிற இந்த யோர்தானுக்கு என்னால் ஈடு செய்ய முடியுமா என்று கலங்கி அழுகிறாயா? இது கடைசி யுத்தம் ஐயா. இன்னும் ஒரு வினாடியிலே நீ கானானை சந்திக்க போகிறாய். இன்னும் ஒரு வினாடியிலே நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். இன்னும் ஒரு வினாடியிலே உன் சரித்திரம் மாறப்போகிறது. இன்னும் ஒரு நாளில் உன் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்னும் ஒரே மாதம்தான் தேவர் உன் சத்துருக்களை முறியடிப்பார். உன் சத்துருக்கள் சிதறந்து போவார்கள். உன் சத்துருவின் வீட்டிலே ஐயோ என்ற அலறலின் சத்தம் கேட்கும். துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை உன் கண் காணும், அதை உன் காதுகள் கேட்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெயபலமான தேவன் உன் பட்சமாயிருப்பார். தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகத்துவத்தினை பார்க்க போகிறாய். இன்னும் சில வாரங்களிலே தேவனுடைய அதிசயங்களினை பார்க்கலாம். அடுத்த ஆண்டு என்று காத்திருக்க தேவையில்லை, இந்த ஆண்டிலேயே அற்புதம் நடக்கும். இந்த ஆண்டிலேயே கர்த்தர் அதிசயங்களை காணப்படும். ஒரு வினாடிதான் தேவனுடைய கிரியை நடக்கப் போகிறது. அந்த கடைசி நிமிடத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாயிருங்க. கிறிஸ்துவின் நன்மைக்கு நீங்கள் பங்காளிகளாக மாறுவீர்கள். நம்புவீர்களா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா, இது எனக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம் தான் அப்பா. யாரை சொல்லி அழுவதற்கு? அப்பனே, என் நம்பிக்கையில் நான் உறுதியாக இருப்பேன், என் விசுவாசத்தில் நான் உறுதியாக இருப்பேன், என்னை கரம் பிடித்துக் கொள்ளும் என்று ஆண்டவரோடு சொல்லுங்கள். ஒரு சின்ன சமயம் தான், இதை கடந்து விட்டால் நீ கானானுக்கு வந்து விடுவாய். ஒரு சிறிய நிமிடம் தான், இதை கடந்து விட்டால் அற்புதம் நடந்து விடும். ஒரு சிறிய நிமிடம் தான், கர்த்தருடைய அதிசயங்களை ஆயத்தமா வச்சிருக்கிறார். உன்னை அவர் கைவிட மாட்டார். கண்களை மூடி அப்பாவை பார்த்து கண்ணீரோட சொல்லுங்க, அப்பா உம்மை நம்புவேன். எங்கள் இருதயங்களை அறிந்து தகப்பனா எங்களோடு இருந்து என் மேல் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். என் நன்மைக்கு நீங்கள் பங்காளிகள் என்று எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறீர். அப்பா, வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இன்னும் ஸ்தோத்திரத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு பற்றிக்கொள்வோம். அப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிறகுக்குள் மூடுங்கப்பா. அருமை பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யப்பா. இவர்கள் கண்ணீரை துடைச்சிருங்கப்பா. வேதனை வியாதி கஷ்டங்களை நீக்கி இவர்களை ஆசீர்வதியோ, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிச்சிருங்கப்பா. நீர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர் அல்லவா? உன்னுடைய வார்த்தையை நிறைவேற பண்ணுங்கப்பா. அடுத்த மாதம் அரபி பிள்ளைகள் ஸ்தோத்திரத்தோடு வருகிற பொழுது சாட்சியோடு கானானை கண்டோம், அற்புதத்தை கண்டோம், அதிசயத்தை பெற்றோம், இயேசு தொட்டார், இயேசுவின் மகிமையை கண்டோம் என்று பிள்ளைகள் வரட்டும்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய அன்பு கரங்களுக்குள்ளே பொதிந்து கொள்ளுங்கப்பா. என் பெரிய காரியம் செய்யும். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிறகுக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. என்ன கேட்டாலும் கொடுங்கப்பா.
அதிசயமான வாய்க்கால்கள் திறக்கட்டுப்பா, கடன் கஷ்டங்கள் மாறட்டுப்பா, வியாதி படுக்கைகள் மாறட்டுப்பவா, அறுவை சிகிச்சை என்ற சமயங்கள் நீங்கி உனக்கு சுகம் உண்டாயிற்று என்று டாக்டர் சொல்லட்டும், ஸ்கேன் ரிப்போர்ட் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் பரிசோதனை ரிப்போர்ட்ஸ் மாறுவதாக, மாறுவதாக, அதிசயங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, உம்முடைய கிரியை நடப்பதாக, பிள்ளைகள் நன்மைகளை காண்பார்களாக. நிரப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் அன்பரின் இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பாடி மதிலை பாடி.